எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு பேசுகிறேன். நேற்று கரூரில் உள்ள ஒரு பிரபல கார் கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு கால் வந்ததுங்க. இந்த மாதிரி அவங்க ஷோரூம் ஒர்க் ஷாப்பில் ஒரு பெரிய தேன் கூடு கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்தது. அதை பற்றி டீட்டெயிலாக கேட்டுட்டு இருந்ததில் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது வந்து ஒன்று டிரான்சிட்காக வந்திருக்கும், இல்லாட்டி கூடு கட்டுறதுக்காகவே வந்திருக்கும். டிரான்சிட்னா வச்சுங்களேன், அப்போதைக்கு நம்ம யாராவது களைச்சி விட்டுருந்தாங்களா, இல்லை ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிருந்ததுன்னா, இல்லை பிரிஞ்சு வந்திருந்ததுன்னா நேராக வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கும், செட்டில் ஆகிக்கும். அப்புறம் ஒரு நல்ல இடமா பார்த்ததுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிடும். ஸோ அதுதான் டிரான்சிட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக வந்து செட்டில் ஆகிறதுக்கே வந்துடும். ஸோ இதில் வந்து பல இடம் கிடைக்காம, ஏதாவது காடுகள்லாம் நிறைய அழிக்கப்படுறனால, பெரிய பெரிய மரங்கள்லாம் வெட்டிடுறனால, உங்களுக்கு அது இடம் இல்லாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி பில்டிங்கில் எங்கேயாவது இடம் கிடைக்கணும், அதுக்கு அதோடய வாழ்வாதாரம், அதோடய வாழ்க்கை வந்து போக ரன் ஆகணும் இல்லையா, அதோடய இனம் வந்து பெருகணும் இல்லையா, அதனால் எங்கே இடம் கிடைக்காம எங்கேயாவது இந்த மாதிரி வர வந்துடுறது, மனுஷங்க இருக்க இடத்துல வந்துடுறது. பொதுவாக மனுஷங்க இருக்க இடத்துல ரீச் ஆகாத மாதிரி தான் கட்டும். மரம் வந்து பெருசாக உயரமான மரத்தில் உச்சியில் கட்டியிருக்கோம். ஆனால் மரங்கள் பல வெட்டப்படுறதுனால உங்களுக்கு தேனீக்கள்னால எங்கேயும் போக முடியாமல் இந்த மாதிரி இடத்துல வந்து செட்டில் ஆகுது. நல்ல இதுவும் சூட்டபுளான இடமா இருந்ததுன்னா இங்கேயே செட்டில் ஆயிரும். ஆக்சுவலாக நம்ம தேனீக்களுடைய கேரக்டர் தெரியாதனால தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அதுவும் மலை தேனீக்கிட்ட மாட்டினாங்கன்னா ஈஸியாக தப்பிக்கிறது எல்லாத்தாலையும் முடியாது. அந்த பயம் இருக்கக்கூடாது, அதுக்கிட்ட பழகணும்னு நினைக்கணும், அதுவும் வாழணும்னு நினைக்கணும். அந்த மாதிரி இருக்கவங்களால தான் அது வந்து தப்பிக்க முடியும். பட் ஈஸியாக தப்பிச்சிடலாம். அதோடய குணாதிசயம் வந்து என்னங்கிறது பேசிக்காக வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். பட் நிறைய பேர் அதுக்கான முயற்சியை எடுக்க மாட்டாங்க. அதனால் நிறையா தேனீக்கள் வந்து அழிக்கப்படுது. ஸோ அட்லீஸ்ட் இவங்க வந்து ஃபோன் பண்ணி அட்லீஸ்ட் ரிமூவ் பண்ணணும்னு ஃபோன் பண்ணாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த மலை தேனீ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். யூஸ்வலாக இருக்கிறத விட கொம்பு தேனியாக, அடுக்கு தேனி, மலை இத்தாலி தேனியை விட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். ஆனால் தேனும் நிறையா வைக்கும், கூடும் பெரிய சைஸில் கூடில் இருக்கும். இது வரைக்கும் நான் ராணியை பார்த்ததே இல்லைங்க. ஏன்னா ராணியை பார்க்குறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணேன், ஆனால் ராணியை பார்க்கவே முடியல. பட் பார்க்கலாம், இனிமேல் போக நான் நிறைய மலை தேனீக்கள் எடுக்க ஆரம்பிப்பேன். அதில் வந்து ராணிக்கிலே ஏதோ ஒரு தடவையாவது ராணியை நிச்சயமாக பார்த்துருவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து கூடு கட்டவே ஆரம்பிச்சிருச்சு. அதை ரிமூவ் அதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு பேஸ்கெட்டில் பிடிச்சி நல்லா பேக் பண்ணி ஒரு 4-5 பேஸ்கெட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு பேஸ்கெட் இல்லை, நான் ஒரு பேஸ்கெட்டு ப்ளஸ் 2-3 கவரில் பேக் பண்ணி கொண்டு போனேன். ஒரு பெரிய பக்கெட்டில் இதிலெலாம் பேக் பண்ணியிருந்தேன். அதை கொண்டு வந்து எங்கள் தோட்டத்துலேயே ரிலீஸ் பண்ணிட்டேன். எங்கள் தோட்டத்தில் ஒரு பெரிய மாமரம் இருக்குது, 2 மாமரம் இருக்குது. அந்த மரத்தில் போய் அது செட்டில் ஆகிடுச்சு. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க, பாருங்கள். அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு செய்தி, அதாவது இந்த மாதிரி மலை தேனி கூடு, மலை தேனீக்கள் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்க, அதை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து கொல்லாமல் அதை வந்து பிடிச்சிட்டு போகிறதுனா கூட பிடிச்சிட்டு போயிடுவேன். அதே மாதிரி தேன் எடுத்து கொடுத்துட்டு அதை வந்து துரத்தியும் விட்டுறலாம். தேவையில்லாமல் அதை கொல்ல வேண்டாம். அது வந்து அது மட்டும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்களுக்கு அப்படி ஏதாவது வேணும், அந்த மாதிரி எடுக்கணும், இல்லாட்டி அதை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதில் என்னோடய நம்பரை பதிவு பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக கூப்பிடுங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும் அது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இது என்னோடய தோட்டம், இந்த தோட்டத்தில் தேனீக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி வெளியில் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ தான் இதில் பார்க்குறீங்க. அது கீழே இருக்கிற பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிறதெல்லாம் வந்து அடுக்கு தேனு கூடு. அடுக்கு தேன் கூட நான் வச்சுருக்கேன். அடுக்கு தேனும் தேனும் கொடுத்துட்ருக்கேன், தேனீக்களும் கொடுத்துட்ருக்கேன். யாருக்கு தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள்.
தேனீக்களை எங்கள் தோட்டத்தில் ரிலீஸ் பண்ணேன். அந்த தேனீக்களெல்லாம் போய் பார்த்திங்கன்னா அந்த மரத்துடைய உச்சியில் போய் செட்டில் ஆகிடுச்சு. அதுதான் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. தேனீக்கள்லாம் செட்டில் ஆகி அனைமா இங்கேயே கூடு கட்டிடும் தான் நினைக்கிறேன். அது போ அது அதோடய வேகத்தை பார்த்தா இங்கேயே கூடு கட்டின மாதிரி கூடு கட்டுற மாதிரி தான் தெரியுது. ஸோ அங்கே பாருங்கள் தெரியுதா, அந்த இடத்துல கூடு கட்டி எல்லாம் செட்டில் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் இதை விட சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.